ஹலோ காய்ஸ் பிக் பாஸ் அவன் தமிழ் இப்போது யார் டைட்டில் வின்னர் அப்படின்ற நியூஸ் வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாகவே வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் விகடன்லேயே அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டான் இவங்க தான் வந்து டைட்டில் வின்னர் பிக் பாஸோட டைட்டில் வின்னர் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு விகடனே வந்து அஃபிஷியலாக யாரை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா டைட்டில் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அஃபிஷியலான நியூஸை வெளியிட்டிருக்காங்க என்னன்றதே இந்த வீடியோவில் நம்ம இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம் கார்டு என்ட்ரியா உள்ளே வந்தவங்க தான் அர்ச்சனா அர்ச்சனா வந்து இன்றைக்கி இவ்வளோ பேர் கொண்டாடுறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமே அவங்க ஒரு தனியால் நின்று போராடின ஒரே ரீசன் மட்டும்தான் மக்கள் எப்பவுமே வந்து இவங்க ஜெயிக்கிறாங்களா ஜெயிக்கலையா அப்படின்றத தாண்டி இவங்க தனி ஒரு பர்சனை எந்த அளவுக்கு போராடுறாங்க அப்படின்றத தான் எல்லாருமே பார்ப்பாங்க அது ஒரு விஷயத்தை தான் இப்போ வந்து அர்ச்சனா பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்தினாலே மக்கள் இன்றைக்கி வெற்றியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா வந்து அப்போலேருந்து இப்போ வரைக்குமே நிறைய ப்ராப்ளம் எங்களை ஃபேஸ் பண்ணி தான் அவங்க வந்துருக்கு இருக்காங்க அவங்களுக்கு எந்த இடத்துல பேசணும் என்ன பேசணுன்றது வந்து அவங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரிஞ்சு அவங்க பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜியோட தான் உள்ளே போனாங்க அப்படின்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அந்த அளவுக்கு பிளான்டாக நம்ம இதை தான் பண்ணணும் எந்த இடத்துல ரியாக்ட் பண்ணணும் எந்த இடத்துல ரியாக்ட் பண்ணக்கூடாது எந்த இடத்துல எப்படி இருக்கணும் எந்த இடத்துல என்ன பேசணும் எங்கே எதை ரெஜிஸ்டர் பண்ணணுன்றது எல்லாத்தையுமே வந்து ப்ரீ பிளான்டாக நம்ம இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அவங்க உள்ளே வந்திருக்காங்க அதில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது அதுக்காக அப்படியெல்லாம் இருக்கலாமா கேமில்னா இவங்க கேம் தான் விளையாட வந்திருக்காங்க யாரும் இங்கே வந்து நல்லவங்களும் கிடையாது கெட்டவங்களும் கிடையாது அதனால் உள்ளே எப்படி இவங்க கேம் விளையாடுறாங்க அந்த கேம் மக்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது தான் விஷயமே அப்படி மக்களுக்கு பிடிச்ச ஒரு கேமை தான் இன்னைக்கு அழைச்சுனா விளையாடிருக்காங்க அப்படின்றது வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது எல்லாருக்குமே ஒரு ஒரு கேங் இருக்கும் இப்போ தினேஷ்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே மணி ரவினா ஒரு கேங்க் இருந்தாங்க இப்போ அந்த மாதிரி வந்து அந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாயா எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கேங்கே இருக்குது ஸோ அர்ச்சனா விசித்ராவும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த கேங்கில் ஒரு அங்கம் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் அர்ச்சனாவுக்கு அப்படி கிடையாது அர்ச்சனா வந்து கூடயுமே மிங்கிள் ஆகி யாருமே என் கூட இல்லை நான் ஒரு தனியால் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் காமிச்சிட்ருக்காங்க ஏன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசித்ரா வந்து பயங்கரமான ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் விசித்ரா மேல தப்பு இருக்குது விசித்ரா வந்து ஒரே இடத்துல சில தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே ஓகே நம்ம வந்து தனியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் தினேஷ் கூட அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பயங்கரமாக அவங்க கேம் விளையாடுனதை பார்த்தோம் அதுக்கப்புறம் தினேஷ் கூட விளையாடின கேமும் தப்பு அப்படின்றதுக்கப்புறம் அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நம்ம குரூப்பாகவே விளையாடக்கூடாது ஏன்னா குரூப்பாக விளையாடினாலே நம்ம வந்து எங்கேயாச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுறோம் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக அவங்க அங்கே இருந்து வெளியில் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு தனி ப்ளேயராக தான் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அந்த ஒரு தனி ப்ளேயராக அவங்க விளையாடுறதுக்கு தான் மக்கள் இவ்வளவு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க அப்பப்போ வந்து இவங்களை மாத்திக்கிறது என்ன ப்ராப்ளம் வருதோ அதை மாத்திக்கிட்டு நம்ம திருத்திக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த கேம்ல வந்து அவங்க சூப்பராவே விளையாடிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் இப்போ விசித்ராவுலாம் எடுத்துக்கணும் தினேஷ் கூட நம்ம வந்து ப்ராப்ளம் இருக்கு அதை நம்ம திருத்திக்கணும்னு நினைச்சிட்டு தினேஷும் நினைக்கல விசித்ராவும் நினைக்கல அவங்க ரெண்டு பேர் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி இருந்துட்டாங்களே தவிர்த்து ஆனா அர்ச்சனா அப்படி கிடையாது நான் இது தப்பு பண்ணிட்டேன்னா ஓகே அதை நான் தப்பு அப்புன்னு ஒத்துக்கிறேன் அதை நான் மாற்றிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா நிறைய இடத்துல அவங்கள மாற்றிக்கிட்டு அவங்கள ஒரு ஒரு கேம்லையும் ஒரு ஒரு வாரமும் புதுப்பிச்சுக்கிட்டே அந்த கேமுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே வந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்காக அவங்க மாறுறாங்கன்னு அப்படி கிடையவே கிடையாது அவங்க கேம் விளையாட வந்திருக்காங்க அந்த கேமை எப்படி பார்க்குறாங்க எந்த அளவுக்கு சூப்பராக விளையாடுறாங்க அப்படின்றது தான் முக்கியமான விஷயமே அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பிளேயர் தான் வந்து அர்ச்சனா டிக்கெட் ஃபினாலே கூட கிடைக்காத போது அவங்க நினச்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நான் நல்லா கேம் விளாட்றேன் எனக்கான ஓட்டு தான் வரப்போகுது என்ன மிஞ்சு மிஞ்சி போனால் ஒரு வாரம் நான் நாமினேட் ஆகணும் அதுக்காக ஒரு பிரச்சனையுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக எந்த ஒரு விஷயமே இல்லாமல் ஏன்னா அவங்கள ஸ்ட்ராட்டஜி பண்ணி தான் அங்கேருந்து தூக்கினாங்களே அவங்கள ஸ்ட்ராட்டஜி பண்ணி தான் தூக்குனாங்க ஆனால் பரவாயில்ல என்ன தூக்கினாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னிச்சு நின்று இன்னைக்கு அவங்க ட்ராஃபி அடிச்சுருக்காங்க இதுக்கு முழு முதற் காரணம் வந்து அர்ச்சனா மட்டும்தான் தான் அர்ச்சனாவோட பிரேவரி தான் சொல்லணும் எந்த இந்த இடத்துல கேள்வி கேட்கணுமோ யாரை கேள்வி கேட்கணுமோ அவங்க வந்து டைரக்ட் அட்டாக் பண்ணாங்க ஏன்னா நீங்கள் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மாயன் கேங் வச்சது தான் சட்டம்ன்ற மாதிரி இருந்துச்சு அவங்க வச்சது தான் சட்டம் அவங்க பேசுறத தான் நம்ம பேசணும் அப்படின்ற மாதிரி இருந்த டைமில் டே உங்களை அடிக்கிறதுக்கு இதோ வந்துட்டண்டா அப்படின்ற மாதிரி அர்ச்சனா வந்து சாட்டை அடியாக கொடுத்தாங்க இதெல்லாம் வந்து பொறுத்துக்கவே முடியல பொறுத்துக்கவே முடியல நீ என்னடா இந்த அடி அடிக்கிறாள்னு சொல்லிட்டு எல்லாரையுமே அழ வச்ச மாயா பூர்ணிமாவே வந்து கதறி கதறி அழுது ஓட விட்ட வச்சவங்க தான் அர்ச்சனா அப்படின்னு சொல்லணும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இன்னைக்கு அவங்க ட்ராஃபி வின் பண்ணிருக்காங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் பண்ணுங்கள்